पर ये बंगला? நட்சத்திரங்களுக்கு நடுவுல பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிக்கிறாளா? பேக் பேஜே இவ்வளவு அழகா இருக்க, அட்டப்படம் இன்னும் அட்டகாசமா இருக்கும் போல இருக்கு. பார்க்கணுமா நீங்க? ஏண்டா விசில் அடிச்ச ஜூனியர் ஐரே? பயப்படாதீங்க சார், நான் இருக்கல்ல, நீங்க விளையாடுங்க. விளையாடுறதா? ஏய், விசில் அடிச்சு கூப்பிடுறீங்க, யார் நீங்க? நானா? இந்த வீட்ல யாகம் பண்றதுக்கு வந்திருக்கிற யாக பிரம்மா. வீட்ல விளக்கு ஏத்துறதா இருந்தா காலையில நமாஸுக்கு முன்னாடி ஏத்தணும், சாயந்திர நமாஸுக்கு அப்புறமா ஏத்தணும். நமஸ் நமஸா? நமஸ் இல்ல, நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம். சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் தான் தீபாராதனை காட்டணும்னு சுவாமிகள் சொல்றாரு. புரிஞ்சுதா கண்ணு? இங்க பாரு, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். தீபாராதனை பத்தி எனக்கு தெரியும். தெரியும். தீபம் ஜோதி பரபிரம்மம், தீபம் ஜோதி தமோபனம், தீபானே சஸ்வதே சர்வம், சந்தியா தீபம் நமோஸ்துதே. பாப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு சுவாமி. ஸ்திரீ என்ன வேலையா வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. அட்டப்படம் ரொம்ப நல்லா இருக்குடா ஐயரே. பாப்பா அழகா இருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. இந்த விஷயம் இங்க இருக்க பெரியவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம மண்டை மொட்டையாயிடும். அத நினைச்சு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேவலமா இருக்கா? ரொம்ப கேவலமா இருக்கு. அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. நான் நடத்த வேண்டிய யாகத்தை வேடிக்கை பார்க்க வச்சுட்டான் கூகுள் மண்டைய. மந்திரத்துக்கும் உதட்ட அசைவுக்கும் சம்பந்தமே இல்லையே. தேவரின் குலம் காக்கும் வேலையா யா மருதமலை மா. இந்த குரூப்ல இவன் டூப்புன்னு நினைக்கிறேன். மருத மருத மலை டவுட்டே இல்லை. இவன் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருட உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன மகளே, ஏதேனும் சந்தேகமா உனக்கு? யாகம் நடத்துற இடத்துல சினிமா பாட்டு சூப்பரா பாடுறீங்களே நீங்க. பழத்தாட்டாத வேதம் படிச்சவன பாத்து கேளு. சரி, உங்களுக்கு வேதம்னா என்னன்னு தெரியுமா? என்ன அப்படி கேட்டீங்க? அர்ஜுன், திவ்யா, உன்னி, வினித் நட்ச படம் தானே? ஏய் மீனலோ சினி, மீனலோ சினி. நான் கேட்டது வேதம் படத்தை பத்தி இல்ல, வேதம் மந்திரத்தை பத்தி. சொல்லுங்க. சாம்பார் சாதம் மாதிரி கலந்தடித்த எனக்கே சோதனையா? பெண்ணே, இது சாஸ்திரத்துக்கு வந்த சோதனை இல்ல, என் ஆத்திரத்துக்கு வந்த சோதனை. அதுலயும் நான் ஜெயிச்சு காட்டுவேன். மல்லிப்பூ மாதிரி இருக்கிற உனக்கும் மந்திர தந்திரம் தெரிஞ்ச எனக்கும் போட்டா போட்டின்னு வந்துருச்சுன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அருந்ததி, சந்திரமுகி, நாகவல்லி, காஞ்சனா, யக்ஷ ராட்சசன், பிரம்ம ராட்சசன், பூத பிரேத பிசாசுங்க, ராகினி, மோகினி, ரோஹிணி, ஜெகன் மோகினி, அஞ்சலி, ஜெட்லி, ப்ரூஸ்லி, இப்படி எல்லாரையும் அடக்கணும் எனக்கே போட்டியா? இத்துடன் நமது மாநில செய்திகள் முடிவடைந்தன. கேள்கத்தும் துகான் பந்த. எம்மாடி, என்கிட்டயே கேள்வியா? என் சாட்சி கிட்ட பத்தி சொல்லு. கலைகிட்ட சுவாமிஜி எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றாரு. இப்ப ஒத்துக்கிறீங்களா? பொம்பளைங்களே இப்படிதான், நம்ப மாட்டீங்களா? இவனுக்கு கொஞ்சம் கூட மந்திரம் தெரியல.
உன்ன பாத்துக்கறேன். ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இந்த படம் மண்டையிலே ஏற மாட்டேங்குது அங்கிள். இந்த சம் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அங்கிள். தினமும் ஹோம்வொர்க் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஐயோ, இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். என்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா இருக்கு. சரஸ்வதி தேவிய கும்பிட்டு படிக்க ஆரம்பிச்சா உனக்கு இங்கிலீஷ், உனக்கு மேக்ஸ், உங்க எல்லாருக்கும் நல்லா படி போறோம். எங்க நான் சொல்ல மாதிரி சொல்லுங்க. சரஸ்வதி சரஸ்வதி நமஸ்துப்யம் நமஸ்துப்யம் சரஸ்வதி நமஸ்துப்யம் சரஸ்வதி நமஸ்துப்யம் கிருஷ்ண சாஸ்திரி. சாஸ்திரிகளே, இந்த வீட்ல அந்த பேர் கேட்கவே கூடாது. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? சரஸ்வதி நமஸ்துப்யம்ல சரஸ்வதி எடுத்துட்டு ஐயா நமஸ்துப்யம் அம்மா நமஸ்துப்யம்னு சொல்ல முடியாது இல்லீங்களா? சாஸ்திரி சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தானே. அதுவும் இல்லாம சரஸ்வதிங்கிறது உங்க தங்கச்சி பேராம, அவங்க பேரை சொன்னா உங்க வீட்டுக்கு இன்னும் நல்லது நடக்கும். அவசியம் இல்ல, இனி இத பத்தி யாரும் பேசாம இருந்தாரல்லது. வணக்கம் சார். வாமா வா வா உட்காரு. என்ன விஷயமா? உங்க குரூப்ல ஒரு திருடன் இருக்கான். எங்க குரூப்ல திருட்டு வேலை பாக்குறவங்க யாரும் இல்லையமா? நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மூவி சாங் பாடிட்டு இருக்கான். இவனா இவனா இல்ல என் பையனா? கிருஷ்ண சாஸ்திரி, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? அவர் மட்டும் வரலன்னா நாங்க எல்லாம் நெஞ்சு வெடிச்சு குஞ்ச். இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி ஆயிருப்போம். நாங்க எல்லாம் வெறும் பக்கவாத்தி எங்க தான். ஆனா அவரு ரிக்கு வேதம், யஜு வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் எல்லாம் தெரிஞ்சவரு. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அவன் அவ்வளவு பெரிய பண்டிதனா இருந்தா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. என்னமா பண்ணணும்? யாகம் போயிட்டு இருக்கோம்ல. ஆமா, நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு பாதியிலே நிறுத்திடணும். இன்டர்வல் விடுறதுக்கு இது ஒண்ணு சினிமா கிடையாதுமா, வேத மந்திரம். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் பணம் கொடுப்பேன். இந்த செட்டிங்க நாங்க ஒத்துக்க மாட்டோமா? என்னடா குரு, நடந்துட்டு இங்க தட்டுவேன். அப்ப உடனே நிறுத்திடணும். அங்க தட்டின மந்திரம் என்ன ஐயா, இதையும் கூட நின்னு போயிடும். ஏகலிங்கா, சரிமா, இந்த வேலைய முடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் தரேன். அற்புதம். எதே மந்திரத்தை நிறுத்துறது அற்புதமா? என்னாச்சு? என்னையா அது? ஏதோ பவர் கட்டான மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல மந்திரத்தை நிறுத்துறீங்க. என்ன, நாங்க நிறுத்தும் போது நீ நிறுத்துற க்வெஸ்சன் பேப்பர் லீக் ஆயிடுச்சா என்ன? லீக் ஆயிடுச்சா? ஏகலிங்க, மந்திரத்தை நிறுத்தினா பாப்பா ஆளுக்கு 2000 ரூபாய் தரேன் இருக்கு. இந்த விஷயத்த நம்ம குரூப்ல இருக்க எல்லாருக்கும் சொல்லிடு. நிலுங்க நிலுங்க சாஸ்திரி சார், அந்த ஜிகிரு தண்டா இருக்கல, அவ தொடைய தட்டும் போது நம்ம மந்திரத்தை நிறுத்தினா நமக்கு 2000 ரூபாய் கொடுப்பாளாம். என்னாச்சு சாஸ்திரிகளே? வந்ததுல இருந்து விடாம மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லப்பா, தொண்டை வலி எடுத்திருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு கிருஷ்ண சாஸ்திரி மட்டும் பண்ண போறாரு யாகம். ஓம் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கஷமா சிவதாத்ரி ஸ்வாஹா சதா நமோஸ்துதே ஸ்வாஹா. டேய் எப்பரா மந்திரத்தெல்லாம் இவ்வளோ கரெக்டாக சொல்கிற? டேய் இப்படி ஒரு நிலமை வரும்னு ஏற்கனவே யோசிச்சுதா நைட்டே ஓலைச்சு விட பரட்டிட்டா? சரியான ஜிகர்தண்டாடா நீ. போய் முடிப்போடா. கிளாம் பரதரம் விஷ்ணும் சசிபன்னம் சதுர்பஜம் கிருஷ்ண சாஸ்திரிங்க வா, இந்த தீர்த்தத்தை வீடு முழுக்க தெளிச்சுட்டு வா. ஆகட்டுமே. ஆ போ. என்ன தீர்த்தமோ என்ன தெளிக்கிறதோ அல்ல. Oh
அப்புறமா கத்தலாமா? முதல்ல டவல் எடுத்து மூடிங்க. இங்க பாருங்க, பார்க்க கூடாதது எல்லாம் பார்த்துட்டேன். நான் பார்த்தத வெளியில சொல்ல மாட்டேன். நான் பார்த்தத நீங்களும் வெளியில சொல்லிடாதீங்க ப்ளீஸ். பயமுடு பயமுடு, முதல்ல வெளிய போ. நீ வெளிய போய் கதவ தப்பா போடு. போறேன் போறேன். ஓகே ஓகே, போறேன் போறேன். ஐயோ அம்மணி, நேக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். நேக்கு ஒண்ணு ஐடாதோன்னோ ராத்திரி தூக்கம் வராத. யோ மாமா, நான் அழகான பொண்ணை பத்தி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க? என்னாச்சு சார்? என்னனமோ உளறிக்கிட்டு ஆகாயத்திய ஆணு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. டே ஜூனியர் சாஸ்திரி, நிலாவ துணி இல்லாம பாத்தா? நிலா துணி இல்லாம இருக்கிறது புராணத்துல கூட இல்லையே சார். நீ சொல்றது மேல இருக்கிற நிலாவ பத்தி, நான் சொல்றது சென்சார்ல கட் பண்றாங்களா? ஆரம்பிச்சாச்சு. கலர் கலர் புகையா வருமே. இந்த போட்டோ வைக்க பாட்டது யாரு சொல்லுங்க? நான் கேசவான. அந்த போட்டோ தூக்கி எறிடா. போட்டோ உள்ள இருந்து வெளியே எடுத்தது? எல்லாரும் நம்மளே பாக்குறாங்கடா. ஒருவேளை உண்மை தெரிஞ்சு போச்சு சொல்லுங்க. நான்தாப்பா சர்விலா. போட்டோ ஸ்டோர் ரூம்ல பாழ போதே என்ன? போகட்டும். அவளே போனதுக்கு அப்புறம் போட்டோ இருந்தா என்ன, போட என்ன? இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுடா சும்மா இருக்க மாட்டேன். என்ன செய்யறதுன்னு புரியல. எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சும் கூட போட்டோ எடுத்து எதுக்காங்க வச்ச? உங்க அத்தையோட போட்டோ ஸ்டோர் ரூம்ல இருந்தா இந்த வீட்டுக்கு தான் நல்லது இல்ல, அதனால தான் அதை எடுத்து ஹால்ல வச்சேன். ஓகே. பிராமணன் இல்லையா முஸ்லீமா?
என்ன முழுசா குழி தோண்டி புதைக்காம விட மாட்டீங்கடா. பெரியவங்களை அர்ஜுனா கூட்டிட்டு வர சொல்றாரு. காசிக்கு போயிட்டேன் சார். நான் போய் சொல்ல மாட்டேன். நீங்களா எப்போ வந்தீங்க? கிருஷ்ண சாஸ்திரி, இந்த ஜெபோ நமாஸ்ல எதுக்கு போறீங்க? உங்க மொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு இந்துவா யாகம் பண்றேன், முஸ்லீமா நமாஸ் பண்றேன், கிறிஸ்டியனா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது தப்புன்னு தோணுச்சுனா என்ன மன்னிச்சிருங்க. அர்த்தமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா மறந்துருங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாண்டியராஜ் தான். முதல்ல விட வீட்டை விட்டு துரத்துக்க துரத்துக்க. என்ன பேசுறீங்க சமந்த சாஸ்திரி? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா மத தெய்வத்தையும் வேண்டுறாரு. இத போய் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீ. நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானையா? அவருக்கு எம்மதமும் சம்மதம். அப்படி நினைக்கிறது அப்பாவி. இத மொரட்டு கிருஷ்ண சாஸ்திரி, எல்லா மதத்தையும் பாதிக்கிறவங்கிற உங்களுடைய எண்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேஃப்டிக்காக பைபிளை வச்சுக்கிட்டது நல்லதா போச்சிருப்பா. ஆனா நீ இங்க வந்தது சண்டியாக பண்றதுக்காக. அத புனிதமா பண்ணுங்க. சரிங்க ஐயா. டேய், உன்னை விட மாட்டேன். உன் சுயரூபத்தை வெளியே கொண்டு வரேன். இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தேன். நான் புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு மாதிரி உள்ள கைய விட்ட உனக்கு தான் ஆபத்து அதிகம். என்னை பத்தி யோசிச்ச தலை தொங்கி. ப்ராப்பர்ட்டி டாக்ஸுக்கு ஒரு செக் போட்டிருக்கேன். முட்டி 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 முட்டிட்டு வந்துருச்சு. என்ன நீங்க நான் பாத்துட்டு அவர் கட்டிபிடிச்ச மாதிரி பேசுறீங்க? அம்மா, நீ பாத்து கட்டிபிடிச்சியோ பாக்காம கட்டிபிடிச்சியோ என்ன எழவோ? முதல்ல நீங்க இருந்து உள்ள போமா? போ உள்ள போன்னு சொல்றல. அது என்னடா, அந்த பொண்ணு தொட்டவனு ஜெல்லி மாதிரி விளையற, நான் தொட்டவனு அப்படியே ஸ்டக்காய் நிக்கிற, பிச்சு பிச்சு எடுத்துடுற. போ உள்ள. ஐயோ, இந்த பொண்ணையும் இந்த குடும்பத்தையும் இவங்கிட்ட எப்படியா காப்பாத்தணும்? இவனுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன்?